Hey guys, I'm Haja here and welcome to Wonderpets and Aquariums. So, we have a video on our channel. இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் சேஞ்ச் ஆகல, குளத்தூரில் நிறைய விஷயம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஈவன் பார்த்தீங்கன்னா அந்த பீப்புளுடைய பர்ச்சேசிங் மென்டாலிட்டி கூட சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம ஷாப்ஸ்குள்ளே போகிறோம், நமக்கு தேவையான ஃபிஷஸை செலக்ட் பண்ணுறோம், வாங்குகிறோம், அது அந்த மாதிரி இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. குறையில 50-50 ஆகிடுச்சு. ஸோ பிகினர்ஸை பொறுத்தவரையும் அவங்க வந்து பேக்கெட்டில் இருக்கிற ஃபிஷஸ் தான் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அதோடய ரீசன் என்ன அப்படின்னா அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது வாங்குறது. அது மட்டும் இல்லாமல் அந்த பேக்கெட்ஸில் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா பேக்கெட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சைஸ் தெரியாது, சைஸ் வந்து கொஞ்சம் பல்ஜாகும், கொஞ்சம் கலர் வந்து பேக்கெட்க்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்கிறதுனால வந்து கலர் நல்லா பாப்பப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபிஷஸ்க்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ் வந்து மேலே எல்இடி லைட்டிங் கொடுக்கறதுனால ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் அதில் இருக்குது. ஸோ அதில் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பட் ஆனால் பிகினர்ஸ் அதை ரொம்ப லைக் பண்ணுறாங்க அந்த மாதிரி வாங்குறது. அது மட்டும் இல்லாமல் பிகினர்ஸை பொறுத்தவரையும் அவங்களுக்கு வந்து சண்டே வந்து குளத்தூரில் வந்து பாதி ஷாப்ஸ்க்கு மேலே க்ளோஸில் இருக்கும், அது பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாது. பிகினர்ஸை பொறுத்தவரையும் வந்து சண்டே தான் ஃப்ரீயாக இருப்பாங்க, அவங்க வருவாங்க, வாங்குவாங்க, போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அது பெட்டர் தான். பட் ஆனால் இன்கேஸ் நீங்கள் வந்து இதில் இந்த ஹாபியில் ரொம்ப நாள் நீங்கள் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த நிறைய வெரைட்டிஸ்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டியான ஃபிஷஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபிஷஸ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹாபியில் நிறைய இன்ட்ரெஸ்ட், புதுசு புதுசாக நீங்கள் கற்றுக்குவீங்க, நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஹாபியில் ரொம்ப நாள் இருப்பீங்க. ஸோ அந்த குளத்தூரில் வந்து எப்பயுமே நான் வீடியோ எடுக்கும்போது ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோ எடுக்கும்போது நான் பிகினிங்லேருந்து நான் வந்து வீடியோ எடுத்திருப்பேன், பட் ஆனால் இந்த டைம் வந்து மிடில்லேருந்து எடுத்திருக்கேன். இது வந்து எல்லா சக்வரியமும் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இப்போ வந்து புதுசாக ரொம்ப நாளாக இருக்காங்க, இப்போ ரெனோவேட் பண்ணி புதுசாக கட்டியிருக்காங்க. இப்போ வந்து இதில் இந்த எல்லா சக்வரியம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரைட் ஒன்று போகும், எனக்கு ரைட்டு, நீங்கள் பிகினிங்லேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா ஜமான் அக்வாரியம் சொல்லிட்டு ஒரு ஷாப் ஒன்று இருக்கும். இந்த அக்வாரியம் ஷாப் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இருக்குது. நான் எப்போ வந்து ஃபஸ்ட் டைம் குளத்தூர் 2008 வந்தேன், 2008 இந்த ஷாப் இருக்குது. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் தான் அதிகமாக பண்ணுவாங்க, ரீட்டெயில் பண்ணுவாங்க, பட் ஆனால் ஹோல்சேல் பீப்புள் வந்து இந்த ஷாப் தெரியாதவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. குளத்தூரில் வந்து எல்லாருக்குமே இந்த ஷாப் தெரியும், ஹோல்சேல் மட்டும்தான் பண்ணுவாங்க இவங்க. ஸோ இந்த சந்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஷாப், நீங்கள் இந்த ஷாப்பில் வந்தீங்கன்னா நிறைய விஷயம், நிறைய அக்சசரிஸாக உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், அக்சசரிஸ் சின்ன சின்ன பொருள் எல்லாமே கிடைக்கும். அதுலேருந்து லெஃப்ட்டில் திரும்பினீங்கன்னா இந்த க்ரீன் கலர் பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கலர் பில்டிங்கில் வந்து ஒரு புது ஷாப் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. எஸ் நல்லா பாருங்கள், இது நம்ம ஷாப்பு தான். இந்த ஷாப் வந்து ஒரு 2 weeks ஆச்சு ஓப்பன் பண்ணி. ஓப்பன் பண்ணினா எங்கள் ஃபேமிலி வச்சு நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இது மொரலஸ் வந்து இப்போது ரெடியாக தான் இருக்குது. இது வந்து ஒரு ஃபுல்லி ஆன்லைன் ஷாப். ஸோ கேஸ் இப்போ நம்ம ஆன்லைன் ஷாப்புடைய வெப்சைட்னு பார்த்தீங்கன்னா www.wonderpets.in. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் இருக்கும், பேர்ட்ஸ் இருக்கும், பர்ஷியன் கேட்ஸ் இருக்கும், அக்சசரிஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம், நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து உங்கள் ஹோம் டெலிவரி பண்ணிக்கலாம். ஸோ கேஸ் இங்கே இருக்கிற டேங்க் செட்டப்லாம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்ன மாதிரி ஐடியாலாம் தோணுச்சோ அதெல்லாம் நான் ஒரு 80-90% நான் வந்து இந்த ஷாப்பில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கும் நான் பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் நேராக பார்க்குறது வந்து வால் மவுண்ட் அக்வாரியம். வால் மவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்க்கறதுக்கு பிளாஸ்மா டிவி மாதிரி இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா நான் பிளான்டேஷன் அக்வாரியம் பண்ணியிருக்கேன். இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு லைவ் பிளான்ஸு, ஒரு எல்சிடி செட்டப்பில், அதாவது எல்இடி டிவி செட்டப்பில் வந்து இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா சம் ஃபில்ட்ரேஷன் தான் கொடுத்துருக்கேன், அது உங்களுக்கு ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் விசிபிளாக பார்க்கும்போது இதில் சம் இருக்கிற மாதிரி தெரியாது உங்களுக்கு. உங்களுக்கு அந்த பிளான்டட் அக்வாரியமில் அந்த பிளான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும், அதில் வந்து சம்ப் இருக்கிற மாதிரி எங்கேயுமே தெரியாது. அதில் இந்த ஃப்ரேம் பார்த்தீங்க இல்லையா, அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சம்ப்பு தான் இருக்குது. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃப்ரேம் இருக்கிற மாதிரி தான் தெரியுமே ஒழிய உள்ளே சம்ப் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ தனித்தனியாக வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். இது வந்து சிக்லட் அக்வாரியமு, சிக்லட் அக்வாரியம் நல்லா மெச்சூர் ஆகிருக்கு. ஸோ அதனால் அந்த ராக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்கி வந்து செட் ஆகிருக்கு, நல்லா மெச்சூரான டேங்க் இது. இது வந்து ஒரு கோல்டு ஃபிஷ் அக்வாரியம், அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து எந்த ஃபிஷஸ் ஃப்ளோரான் விட்டால் கூட சூப்பராக இருக்கும். ஆனால் என்னோடய ஒப்பீனியனில் வந்து ஒரு பேர் ஆஃப் அடல்ட் கோல்டு ஃபிஷ் விட்டிங்கன்னா இந்த டேங்க் ரொம்ப ரொம்ப பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ வந்து டேங்க் வந்து சும்மா வாட்டர் ஸ்டில்லாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால அதில் ஒரு ஃபிஷ் நான் விட்டுருக்கேன். இது வந்து ஒரு மெரைன் செட்டப்பு. மெரைன் செட்டப்பை பொறுத்தவரையும் இந்த செட்டப் வந்து ஒரு 4 feet டேங்க்கு. இந்த டேங்க் வந்து கீழே சம்ப் ஃபில்ட்ரேஷன் வருது. ஸோ இந்த டேங்க்குக்கு வந்து என்ன மாதிரி வந்து ஃபிஷஸ் விடலான்றது ஒரு சில கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அந்த டேங்க் மெச்சூர் ஆகிடுச்சு, பட் ஆனால் ஃபிஷஸ் தான் இப்போ விடணும்.
அந்த ஃபிஷஸ் என்ன மாதிரி ஃபிஷஸ் தான் விடணும் அப்படின்றத நான் யோசிச்சுட்ருக்கேன். மேபி லயன் ஃபிஷ், ஷார்க் அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெடேட்டர் ஃபிஷ் விடலான ஐடியா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேங்க் செட்டப் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ஆன்லைனில் சேல் பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி டேங்க் இந்த மாதிரி ஐடியாஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் ரொம்ப புதுசாக இருக்கும். நான் பண்ணுற ஐடியாஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்ட்ருக்கேன். நார்மல் ஃபில்ட்ரேஷனோ நார்மல் இதோ அந்த மாதிரி இல்லாமல் லாங் டேர்முக்கு வந்து ஒரு பீப்புள் எப்படி ஹாபியில் இருக்க வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த மாதிரி நான் செட்டப்ஸ் பண்ணியிருக்கேன். மேபி இதை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவேன். இம்ப்ரூவ் பண்ணுறதை நான் அப்படியே உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வாங்கின அக்சசரிஸு, அப்புறம் நான் யூஸ் பண்ணுற டூல்ஸு எல்லாத்தையுமே நான் அங்கே வச்சுக்குவேன். ஸோ கேஸ் இதுதான் நம்முடைய ஷாப்பு. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு சென்னையில் இருக்கீங்க, நீங்கள் இந்த சைடு வந்தீங்க, இல்லை நீங்கள் குளத்தூர் வரீங்க அப்படின்னா, நீங்கள் எதுவுமே வாங்க தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் ஷாப்புக்கு வந்துட்டு நம்ம பேசிட்டு கூட போகலாம். நீங்கள் ஷாப்புக்கு வந்தால் கூட எதுவும் வாங்க முடியாது. இந்த ஸ்ட்ரீட்டில் யாருமே வரமாட்டாங்க, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹோல்சேலுக்கு மட்டும்தான், ஒரு 3-4 ஷாப்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. இந்த ஹோல்சேல் ஸ்ட்ரீட் மாதிரி இங்கே எல்லாமே ஹோல்சேலர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஜென்ரலாகவே இந்த தெருவுக்கு யாரும் வரமாட்டாங்க, பட் கண்டிப்பாக நீங்கள் வரணும். ஸோ இன்கேஸ் நீங்கள் குளத்தூர் பக்கத்துலையோ இல்லை வேறு எங்கேயாச்சும் நீங்கள் வந்து வர மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷாப்புக்கு வாங்க, ஒரு சப்போர்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.